Hey my families, ellarku or special hi and welcome to our channel. So inikku vandu pathina morning vandu 6:30 ki appadi dhaan vandu elundhom ana 6:30 ki dhaan elundhuchom. So kuzhandhaigala thoongitta dhaan irundhaanga, so avanga vandu ippo dhaan elundhaanga. Papa kaga vandu pathinga appadina vandu beetroot juice vandu morning vandu fresh ah pottu vechirken. So engaloda day vandu pathinga appadina vandu beetroot juice la irundhu start aagudhu. So morning வந்து பாத்தீங்க அப்படினா தோசையும் தேங்காய் சட்னியும் தான். So தேங்காய் வந்து அம்மா வந்து எனக்கு கீனி கொடுத்துட்டு இருக்காங்க. என் குட்டி தம்பி வந்து அவங்க திருகிற தேங்காய் வந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கான். பிஸ்கட்ல வச்சு சாப்பிடாதடா. So எனக்கும் எங்க பாப்பாக்கும் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து போட்டாச்சு. So எங்களோட pH level அதாவது மெயினா பாப்பாக்கு உடம்பு சரியில்லனால தான் வந்து ரெகுலரா அவங்களுக்கு ஒரு ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு அப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுத்துட்டும் வந்துட்டுருக்கேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்காங்க. பிடிக்காத பிடிக்காத மாதிரி வந்து ரியாக்ஷன் விட்டு குடிச்சிட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா இப்போ தான் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லீவு, சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் வந்து லீவு. ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே இளநி வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோசை அண்ட் தேங்காய் சட்னி தான். ஸோ தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சிட்டு தாளிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பாப்பாக்காக வந்து தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஸோ தோசை ஊற்றி சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வேறு மெடிசன்ஸ் வேறு கொடுக்கணும். ஸோ எழுந்திரிச்சோடனே அவங்க அக்கா தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன். தோசை கொடுத்தா இதை பாருங்க, அவங்க மாமா கூட்டி விட்டுட்டுருக்கா. பாப்பா குட்டி பாப்பா வந்து இப்போ தான் எழுந்தாங்க. ஸோ எழுந்த உடனே அவங்க மாமா ஆசாசியாக வந்து சைக்கிளில் உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு ரவுண்ட் அடிச்சிட்ருக்கான் குட்டி பாப்பாவை. ஸோ எங்களோட குட்டி பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பில்டிங் செட் எல்லாத்தையும் வச்சு அழகாக வந்து பில்டிங் மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி பில்டிங் மாதிரி இல்லை, அது ஜன்னலெல்லாம் வச்சு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கான். அது வித்தியாசமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ எங்கள் குட்டி பையன் வந்து செஞ்சுருக்க இந்த பில்டிங் செட்டை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு வடிவேல் மூவியில் வந்து ஒரு டோரை போய் ஓப்பன் பண்ணுவான், ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைப்பான். அந்த பக்கம் பார்த்தா வெட்ட வெளியாக இருக்கும், அதே மாதிரியே செஞ்சு வச்சுருக்கான் இவனும். ஆனால் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேற செஞ்சான் அப்படி தானே தர்ஷன். ஸோ துணி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தான் இருந்தது மடிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக மடித்து முடிச்சிட்டேன். ஸோ வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் சுத்தமாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு தொடச்சி பெட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சுருந்தேன். குழந்தைங்க ஒரு ஒருத்தராக உள்ளே வந்தாங்களா, ஒரு ஒருத்தராக விளையாட ஆரம்பித்தாங்களா. ஸோ மறுபடியும் வீடு பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இல்லை. ஸோ எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷெல்ஃபில் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சியாச்சு. அண்ட் ஷெல்ஃபையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். சின்ன பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, பெரிய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, ஸோ அவங்க கழிச்சு வச்சிருந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடித்து முடித்தாச்சு. எல்லாத்தையும் அடுக்கியும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. பாப்பா வந்து எழுந்தாங்கன்னா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. எங்கள் பெரிய பாப்பா வந்து பூண்டு உரிச்சு கொடுக்கணும், அம்மாவுக்கு வந்து அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னால் தமத்தூண்டு பூண்டு தான் உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி பார்த்தோம், ஸோ நான் வந்து மறுபடியும் வந்து பூண்டு உரிக்கணும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாக்காக வந்து அது மேக்ஸிமம் பெரிய பாப்பாக்காக தான் வந்து ஒரு ஒரு டிஷ் கொஞ்சம் செஞ்சாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்றது என்னோட விருப்பம் கூட சொல்லலாம். ஸோ பெரிய பாப்பாக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு, ஸோ அப்படியே ரசம் வச்சுட்டு முட்டை பொரியல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்றதுனால வந்து பாகை வந்து கட் பண்ணி மஞ்சளும் லைட்டாக உப்பும் போட்டு கலந்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாகக்காய் வந்து ஒரு 20 மினிட்ஸாக ஊற வச்சிட்ருக்கேன். ஸோ புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புளிக்குழம்பு அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி வந்துருக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ ஒரு 15 பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன், கடுகுளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுட்டேன். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறது சென்டரில் பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். மற்றதெல்லாம் வந்து முழுசு முழுசாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ முழுசாக சேர்க்கும் போது இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூண்டு பல், ஸோ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் வந்து சேர்த்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து வதங்குறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம். ஸோ நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். ஸோ வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா சூப்பராக வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா ஒன்றும் சேர்க்கல. அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ குழம்பு மிளகாத்தூளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்க மாதிரி வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து தனியாத்தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உப்பு வந்து தக்காளி வதங்குறதுக்காக வந்து சேர்த்துருக்கிறதுனால சும்மா வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஸோ பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாகக்காய் சேர்த்தாச்சு. பாகக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஸோ மீடியம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பாகக்காய் சேர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வறுபடுற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போது காய் தேய்வறதுக்கு, அதாவது காய் வந்து வேகிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வச்சு அரை டம்ளர் இல்லைன்னா வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து பாகக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சா கொஞ்சம் நல்லது. ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைட்டாக வெல்லம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து புளியோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட்டாக வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணால் போதும். ஏன்னா வெல்லம் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா காரம் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஸோ பாகக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுக்கு காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை பொரியல் செஞ்சு ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா வந்து யம்மி, சூப்பராக இருக்கும். ஸோ கிரேவி முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வேறு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ ரசம் வந்து தாளிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் ஒயிட் ரைஸு, பாகக்காய் புளிக்குழம்பு, ரசம் மட்டும் முட்டை பொரியல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியலுக்கு ஒரு வாணலில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு பொரிய விட்டுட்டேன். ஸோ பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து வதங்குறதுக்காக வந்து வதக்கிட்டுருக்கேன். அண்ட் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். ஸோ வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம்.
ஸோ அடித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வந்து வெங்காயம் கூடமே சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, ஸ்டொமக் அல்சர்ன்றதுனால காரத்தெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூளே வந்து நான் சேர்த்துருக்கேன். சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முட்டை பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட போகிறோம் ஒரு ஃபினிஷிங்க்காக. ஸோ ஃபினிஷிங்க்காக லைட்டாக வந்து கொத்தமல்லி தலையை தூவிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, விசிலும் வந்துருச்சு, இறக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து பாகா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஹாட் கேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாக்காக ஒரே ஒரு முட்டை மட்டும் வேக வச்சிட்ருக்கேன். குட்டி பாப்பாவோட முட்டை வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ பாப்பாக்காக எடுத்து சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அவங்க முட்டையை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். பொறுமையாக சாப்பிடலாம், அவசரம் ஒன்றுமே தேவையில்லை. ஆ ஆ பொறுமை. ஸோ சமைச்சிக்கிட்டே வந்து இருக்க சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து குக் பண்ணியும் முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு 5-10 minutes ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேப்பில் வந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வேலையும் இருக்காது. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வந்து அப்புறம் ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து கொஞ்சம் எரர் காட்டுச்சு. ஸோ துணியெல்லாம் சேர்ந்துருச்சா. ஸோ ஹேண்ட் வாஷ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து துவைச்சி கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எனக்கு. அதாவது சொல்லணும்னா ஆல் கிரெடிட்ஸ் கோ டு மை டாட்டர். எங்கள் குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஐயோயோ அக்காவுக்கும் எனக்கும் மட்டும் டபுள் டபுளாக வேலையை வச்சிட்ருக்காங்க. ஸோ எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட பொன்னான கரங்களால் எனக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ வாஷிங் மிஷினில் சம் இஷ்யூஸால் வந்து துவைக்க முடியல. ஸோ எனக்கு அண்ட் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக மெயினாக இருந்தது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா குழந்தைங்க நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதுவும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து காலையில் தூங்கவே இல்லை. எப்பவுமே யூஷுவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 to 11:30 அந்த மாதிரி தூங்குவாங்க. பட் இன்றைக்கி தூங்கவே இல்லை பாப்பா. ஏன்னா மார்னிங் எழுந்துவது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 9:00 தான் எழுந்தாங்க. எப்போவுமே யூஸ்வலாக காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரியெல்லாம் வந்து எழுந்திருச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து 9:00 கிட்டத்தட்ட ஆனதுனால வந்து அவங்க வந்து 10:30 அந்த 11:30 அவங்க வந்து தூங்கவே இல்லை. அவங்க தூங்கின டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் நியர்லி வந்து 4:00 ஆகுற அந்த டைமில் தான் வந்து தூங்கினாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 5:45 ஆகிடுச்சு. பாப்பா இன்னும் வந்து நல்ல தூக்கம், பயங்கர தூக்கத்தில் தான் வந்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாப்பா வந்து எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்களோட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெந்நீர் வச்சு கொஞ்சம் குளிக்க விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எங்கள் குஷி குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக. ஸோ நான் 5:45 அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10-15 minutes அவங்க எழுந்துட்டாங்க. ஸோ எழுந்துட்டாங்கன்னு பார்த்து அழுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ சிரிச்சுட்டே இருந்துச்சாங்களா, சரி ஓகே அவங்க மூட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு உடனே வெந்நீர் வச்சு பாப்பா வந்து சூப்பராக வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து அவங்க அக்காவோட காயின் கேம் வந்து அவங்க அக்கா விளையாண்டுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. வாயில் போடக்கூடாது பிச்சி பிச்சி. ஸோ அவங்க அக்கா வந்து பவுலில் வச்சு விளையாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதே பவுலை வச்சுட்டு காயின் எல்லாம் கீழே கொட்டி ஸோ பவுலில் போட்டு போட்டு வந்து பாப்பா விளையாண்டுட்டுருக்காங்க. எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அபாக்கஸ் போயிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பாப்பா வர்றதுக்கு. இன்றைக்கி எங்களுக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் செஞ்ச அதாவது ஆஃப்டர்நூன் செஞ்ச கிரேவி ரசம் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ
அதுதான் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்க போகிறோம். ஸோ எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பசி எடுத்துக்கிச்சு. ஸோ ஃபீட் அதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாய்கிட்ட கை கொண்டு போகும்போது தட்டி தட்டி விட்டா. ஓகே, அப்போ வந்து பாட்டிலில் வந்து பால் வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க பசிக்கு வந்து சரி பால் குடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாய்கிட்ட வந்து கையை நம்ம கொண்டு போகும்போது அவங்க தட்டி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பால் தான் குடிப்பாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் பாப்பா வந்து ரொம்ப நாளாக அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை வச்சே நான் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுவேன். ஸோ எங்களோட சுட்டி பாப்பா அண்ட் குட்டி பாப்பா குஷி பாப்பா பால் குடிச்சிட்ருக்கா. ஸோ பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து பாப்பாவுக்கு அதாவது சாப்பாடு வந்து ஊட்டி விடணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு க்யூட்டான குட்டி பாப்பா வந்திருக்காங்க, பாப்பா கூட விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா பால் குடித்ததுக்கப்புறம் இன்னொரு அதாவது பாப்பா குட்டி பாப்பாவோட கொஞ்சம் பெரிய பாப்பா வந்து விளையாடுவாங்க. ஸோ குஷி பாப்பா அப்படின்னா வந்து எங்களோட குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அவங்க பெரிய அக்கா விட பாருங்க, குட்டி பாப்பா விளையாண்டிட்டு இருக்கா. குழந்தைங்கள விட சிரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு இணை எதுவுமே இல்லை. ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நமக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறைய பல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எங்கள் வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கிளாப் பண்ணுறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் வந்து எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டட்டா, பபாய். பாய் சொல்லுங்கள். பாய். ஸோ அவங்க குட் நைட்லாம் சொல்கிறாங்க போல இருக்கு.